கோவை பீளமேடு பகுதியில் பூட்டியிருந்த வீட்டில் திருடர்கள் மேலாடை இல்லாமல் வெறும் ஷாட்ஸ் மட்டும் அணிந்தபடி வெளியேறும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது இதுகுறித்து பீளமேடு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோவையில் பூட்டியிருக்கும் வீடுகளை குறிவைத்து கொள்ளையடிக்கும் சம்பவம் தொடர்ந்து வருகிறது கோவை பீளமேடு லட்சுமி நகர் பகுதியைச் சேர்ந்த கட்டுமான தொழிலில் ஈடுபட்டு வரும் ஆனந்தராம் குடும்பத்துடன் தீபாவளி பண்டிகைக்காக பெங்களூருக்கு சென்றனர் பெங்களூரில் இருந்தபடி வீட்டில் பொருத்தப்பட்டு இருந்த சிசிடிவி காட்சிகளை அவர்கள் இன்று காலை பார்த்தபோது அதிகாலையில் ஐந்து மர்ம நபர்கள் வீட்டின் காம்பவுண்ட் கேட்டை ஏறி குதித்து உள்ளே சென்று பொருட்களை கையில் எடுத்துச் செல்வது தெரியவந்தது உடனே அவர்கள் இதுகுறித்து பீளமேடு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் பீளமேடு போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினர் வீட்டில் திருடிய மர்ம நபர்கள் ஐந்து பேரும் ஷாட்ஸ் மட்டும் அணிந்து முகத்தை துணியால் மறைத்துக் கொண்டு வந்திருப்பது சிசிடிவி காட்சிகளில் பதிவாகியுள்ளது மேலும் அந்த மர்ம நபர்கள் லட்சுமி நகர் பகுதியில் சாலையில் ஓரமாக நடந்து செல்லும் சிசிடிவி காட்சிகளும் பதிவாகியுள்ளது இதனைக் கைப்பற்றி பீளமேடு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த திருட்டு கும்பல் ஆனந்த் வீட்டின் பீரோவில் இருந்து முப்பத்தைந்து சவரன் தங்க நகைகள் மற்றும் வெள்ளிப் பொருட்களை கொள்ளை அழித்துச் சென்றதும் தெரியவந்துள்ளது